ஹலோ, இன்றைக்கி ஒரு கொரியன் படம் இன்றைக்கி சைனீஸ் ஒரு படம் ஒரு ஒன்று எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இது எப்படின்னா ஸ்னைப்பர்ஸ் மூவி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, வார் மூவி யாருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்த வார் தான் இந்த படத்தோட மெயின் இதுவே. பட் இதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா சைனா ஒரு ஒரு பெட்டாலியனாக அவங்க அமுச்சிட்ருக்கோம் ஃப்ரண்ட்லைன் அமெரிக்காவை கூட சண்டை போட. அப்போது முக்கியமான அந்த இது சைனா மிலிட்டரியில் இருக்கிறவர் வந்து அங்கே அடிபட்டு கிடப்பார். ஸோ இப்போது இவங்களுக்கு சைனாவுக்கு முக்கியமான ஒரு வேலை என்னென்னா அவர் எப்படியாவது உயிரோடவோ இல்லை பணமாகவோ அங்கேருந்து கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோடு அங்கே போகணும். ஆனால் அமெரிக்காக்காரங்க அதை பார்த்துட்டுனான்னா அந்த டெட் பாடி அவரோட பாடியை அங்கே வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் வந்து ஷூட் பண்ணுறது தான் இந்த படத்தோட ஃபுல் கதையுமே இதுதான். அதுக்கப்புறம் இந்த சைனா மிலிட்ரிஸ் வந்து அவரை மெயினான ஆளை வந்து கூட்டிகிட்டு போனாங்களா இல்லைன்றது தான் இந்த படம் மொத்த கதையோட படம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறது, நார்மல் படத்தை இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரிலாம் இருக்காது. இது இது அவங்க ஸ்டைல்லே எடுத்துருக்கிற ஒரு படம். ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஐஸ் மலையில் தான். பட் ஆனால் அவங்க சைனீஸ் வந்து எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம்னா ஒரு பக்கம் ஸ்பூனை யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு மறுபக்கம் திரும்பி சுடுற சீன் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிஜமாலே எப்படி இது மாதிரிலாம் இருக்குன்றது ஆச்சரியமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தை முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் நிஜமாலே நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது எப்படின்னா இது லாஸ்ட்டில் ஒரே ஒரு மிலிட்ரி மேன் மட்டும்தான் இருப்பார், சோல்ஜர் மட்டும்தான் இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு வயசு வந்து 22 தான் அப்போ அவர் இருக்கும்போது. அவர் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கொரியன் வார் அது கூட வந்தப்போ அங்கே ஃபுல்லாக அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அமெரிக்கன்ஸை தனியாளாக வந்து 214 சோல்ஜர்ஸை 435 கன் ஷாட்ஸில் அடிச்சிருக்காரு. அது ஒரு மாதத்தில் ஒரே ஒரு ஆள் தனியாள். ஸோ இந்த படம் அவருக்கு வந்து அவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து படத்தில் இல்லை நிஜமாலே தான். ஸோ நிஜத்தை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. அந்த படம் எடுத்திருக்க விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு இடத்துலேருந்து எங்கேருந்து எங்கே கன் ஷாட் அடிக்கிறாங்கன்றது தெரியாது. பட் ஆனால் வந்து அது இவங்க எப்படி கண்டுபிடிச்சி திருப்பி அமெரிக்கன்ஸை ஒரு ஒருத்தராக அந்த கொல்ற சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் கதை ஒன்றும் கிடையாது, அந்த சைனீஸோட மெயினால் கொண்டு வர்றது தான் இந்த ஃபுல் படமே. பட் ஆனால் இந்த படம் ஸ்டார்டிங் டில் எண்டு நம்மளுக்கு விறுவிறுப்பாக தான் போகுமே தவிர எங்கே ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட லேக் ஆகிற மாதிரி கூட உங்களுக்கு தெரியாது. கண்டினியூஸாக படம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் கடைசி எண்டிங் முடிகிற வரைக்கும் கூட உங்களுக்கு இந்த படம் பயங்கர த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வார் படம், இது வார்னால் ரெண்டு பேரும் பெரிய பாம்ஸ் எல்லாம் போட்டு மோதிக்க மாட்டாங்க, ஒன்லி ஸ்னைப்பர்ஸ் ஷாட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் தான் இந்த படத்துக்கு பேர் ஸ்னைப்பர்ஸ்ன்னு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸ்னைப்பர்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காங்கன்றது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த ஷூட்டிங் படம் விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இது இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. நீங்கள் எல்லோருமே இந்த படத்தை பார்க்கலாம், தாராளமாக சூப்பராக இருக்கும். இதில் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணுன்னா கடைசியில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா டேங்கர் கீழே ஒளிஞ்சிட்டு நின்று சைனா சோல்ஜரை சுட பார்ப்பாப்பில். அப்போ அந்த கடைசி ஃபைனல் சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு காலில் அந்த ஸ்பூன் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு அந்த ஸ்பூனை அமெரிக்காருக்கார அடித்த உடனே கடைசியில் ஒரு அடிப்பாக இருப்பாருங்க, ஒரு ஸ்னைப்பிங் ஷாட்டு. கண்டிப்பாக படத்தில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயமே
இந்த ஒரு சீனை சொல்லலாம், ஃபைனல் சீனும் இதுதான். ரொம்ப சென்டிமெண்டல், ரொம்ப ரொம்ப தரமான ஒரு சம்பவம் இந்த படத்தில் இந்த சீன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த படம். தேங்க்யூ.